ஒன் ப்ளஸ் நாட் மொபைல் வாங்கி இதோட 6 மந்த் ஆச்சு. ஸோ 6 மந்தோட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நெட்ஒர்க் இஷ்யூ 10 இஷ்யூ இருக்கா இல்லையான்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக நான் பேசியிருக்கேன். ஸோ கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேம் அதுக்கான சொல்யூஷன் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற எல்லா ஸ்டெப்பும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், வெல்கம் டு எடுத்து சொல்வோம். ஸோ நம்ம சேனலோட கான்செப்ட் என்னென்னா, ஒன் ப்ளஸ் நாடு ப்ளஸ் அதர் டிவைஸோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம இந்த சேனலில் பேசுகிறதுக்காக தான் இந்த சேனல் இருக்குது. ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் கண்டினியூஸாக வரும். ஸோ ஒன் ப்ளஸ் நாடு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் 3 டிவைஸ் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ 3 டிவைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 10 இஷ்யூ நெட்ஒர்க் இஷ்யூ சால்வ் ஆச்சா இல்லைன்னு சொல்லி ஃபைனலாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இதோட 6 மந்தோட ரிவ்யூ தான் நான் கொடுக்க போகிறேன். சேம் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக் பாடி தான். ஸோ இன்கேஸ் உங்கள் பேண்ட் பாக்கெட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒரு கீயோ இல்லை வேறு எதுவும் இரும்பு ஜாமோ வச்சுருக்கீங்கன்னா அந்த சில்வர் பாடி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மொபைல் கேஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபோனோட கேரண்டி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன் ப்ளஸ் நாட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நான் 3 டிவைஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சேம் ஃபஸ்ட் டிவைஸில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் இஷ்யூ 10 இஷ்யூ ரொம்பவே இருந்துச்சு. பட் ஆனால் செகண்ட் டிவைஸ்லையோ தேர்ட் டிவைஸ்லையோ எனக்கு அது இல்லவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அப்டேட் கொடுத்து ஓரளவுக்கு சால்வ் பண்ணிட்டாங்க. ஒரு 10 இஷ்யூங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஒன் ப்ளஸோட எல்லா டிவைஸ்லையும் இது மேக்ஸிமம் இருக்குது. மேபி கொஞ்சம் அப்டேட்டில் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு 10 இஷ்யூ ஒரு பெரிய இஷ்யூவாக தெரிய போகிறதில்ல. எப்போவுமே அது உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரிய போகிறதில்ல. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு 10 இஷ்யூ ஒரு முக்கியமாக இல்லை, எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா அந்த டிவைஸ் சூப்பர் டிவைஸ் தான். டிஸ்பிளே இஷ்யூ பார்த்தீங்கன்னா இந்த நான் வாங்கின 3 டிவைஸில் சுத்தமாக இல்லவே இல்லை. அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கால் குவாலிட்டி. நான் ஒரு ரூரல் ஏரியாலேயோ இல்லைனா இன்கேஸ் என்னோடய ஸ்டூடியோ செட்டப்லேயே பார்த்திங்கன்னா சிக்னல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்படிங்கும் போது ப்ராப்பராக கால் கனெக்ட் ஆகலை. விவோ ஒய்ஃபைன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த ஆப்ஷனில் நான் ட்ரை பண்ணால் கால் மேக்ஸிமம் கனெக்ட் ஆகுது. பட் ஆனால் உங்களுக்கு மேக்ஸிமம் 2 சிக்னலுக்கு மேலே இருக்கிற எந்த ஒரு இடத்துலையுமே இந்த மாதிரி கால் நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கவே இருக்காது. மேபி என்னோடய ரூரல் ஏரியாவில் ஒரு சில இடத்துல சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு சிக்னல் கொஞ்சம் ப்ராப்பராக கனெக்ட் ஆகாமல் இருக்குது. பட் ஆனால் அது ஒரு பெரிய இஷ்யூவாக நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. நீங்கள் நார்மலான இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கால் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. விவோ ஒய்ஃபை மூலமாக கனெக்ட் பண்ணால் ரொம்ப பக்காவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீக்கர் குவாலிட்டி. ஸோ ஸ்பீக்கர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள இதே ரேஞ்சுக்குள்ளான மொபைலில் பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. பட் ஆனால் இந்த ஒன் ப்ளஸ் நாட் லான்ச் பண்ணும்போது டூயல் ஸ்பீக்கர் கொடுக்கவே இல்லை, சிங்கிள் ஸ்பீக்கர் தான். சிங்கிள் ஸ்பீக்கரும் ரொம்ப மோசமான ஸ்பீக்கர்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாவே லவுடாகவே இருக்கும். சேம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் கால் வருதுனாலுமே ஒரு சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ ஒரு ஸ்பீக்கரோட இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஓரளவு ஃபைன் தான். பட் ஆனால் டூயல் ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்திருக்கும். இது ஒரு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் தான், இருந்தாலும் பரவாயில்ல. ஓவரால் பார்த்தீங்கன்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி உண்மையிலே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணும் போதோ மற்ற எல்லா விஷயத்தையுமே சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. டூயல் ஸ்பீக்கர் இல்லாத ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும்தான் ஒரு ப்ராப்ளம். சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹெட்செட் போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து யூஎஸ்பி சி டைப் போடுற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதில் உள்ள ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறையவே குறையாது. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணாலும் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மூவி பார்க்க மூவி, மியூசிக்னா மியூசிக், ஒரு ரொம்ப சூப்பரான ஃபியூச்சர்னே சொல்லலாம் இதில். இதே இது நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணாலும் சரி, வயரில் கனெக்ட் பண்ணாலும் சரி, இதோட சவுண்ட் குவாலிட்டி குறையவே இல்லை, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. கம்பேர் டு ஆண்ட்ராய்டு 10-ஐ விட இப்போ ஆண்ட்ராய்டு 11 ரொம்ப பக்காவாக சூப்பராகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்கில் இது வரைக்கும் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அன்லாக் ஆகுது. சேம் வந்து ஃபேஸ் அன்லாக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ரொம்ப அக்யூரேட்டாகவே இருக்குது. 6 மந்தோட ரிவ்யூ கண்டினியூஸாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சேம் அப்படியும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபோனில் எந்த ஒரு பக்குமே நான் ஃபேஸ் பண்ணல ஃபிங்கர் பிரிண்ட்டில். சேம் ஃபிங்கர் பிரிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆண்ட்ராய்டு 11 ஹரிசான் லைட்டும் கொடுத்துருக்காங்க. சேம் ஆண்ட்ராய்டு 11 அப்டேட் பண்ணுறது பற்றி எப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ சேம் ஆண்ட்ராய்டு 11 அப்டேட் பண்ணுறதுனால என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வேணால் மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. சேம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் இதில் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதனால் நமக்கு இந்த ஃபோனை குறைச்சிட முடியாது. ஸோ ஃபோன் பக்கா.
சேம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது வரைக்கும் அடிபட்டிருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட ஆக்சிஜனோட ஓஎஸ் தான் காரணம். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எந்த ஒரு ஆடும் எதுவுமே வரவே வராது. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற இந்த மொபைலு. சேம் நான் வந்து பப்ஜியோ ஃப்ரீ ஃபயரோ சேம் வந்து கேமரா எடுக்கும் போதோ ஒரு எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வீடியோ ஷூட் பண்ணும் போதோ இல்லை கேமரா ஹை எண்டாக அதாவது கண்டினியூஸாக நம்ம வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னா அப்போ மட்டும் தான் நான் ஹீட்டை ஃபேஸ் பண்ணுறேன். தவிர்த்து மற்றபடி எந்த ஒரு ஹீட்டுமே நான் ஃபேஸ் பண்ணவே இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் இந்த ஃபோனுக்கு ஒரு எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ரொம்ப 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 சூப்பரான ஃபோன் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட ஆக்சிஜன் 11 பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சேம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் 10 வந்து நமக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஆக்சிஜன் 11 எப்படி அப்டேட் பண்ணணும்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வீடியோ பாருங்கள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பீட்டா பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி மாதத்தில் அஃபிஷியல் அப்டேட்டாக வரும். சேம் நீங்கள் அஃபிஷியல் அப்டேட் அப்போ அப்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பீட்டா அப்டேட் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டரி இஷ்யூ இருக்குது. சேம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணும்போது கொஞ்சம் 90 Hz ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. இது எனக்கு மட்டும் இல்லை, சேம் நான் ஒன் ப்ளஸ் நாட் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சேம் அதனால் இப்போதைக்கு நீங்கள் ஆண்ட்ராய்டு 11 அப்டேட் பண்ண வேண்டாம். ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா 3 லெவல் இருக்குது, க்ளோஸ்டு பீட்டா, ஓப்பன் பீட்டா, ஸ்டேபிள் பீட்டா. ஸோ ஸ்டேபிள் பீட்டாங்கிறது ஒன் ப்ளஸ் வந்து கொடுக்குற அஃபீஷியல் அப்டேட் தான். ஓப்பன் பீட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா யூசருக்கு கொடுக்குறது தான் ஓப்பன் பீட்டா. க்ளோஸ்டு பீட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு சில யூசர் மட்டும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு மட்டும் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறது தான் ஓப்பன் க்ளோஸ்டு பீட்டா. ஸோ க்ளோஸ்டு பீட்டானா என்னன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஒரு பர்டிகுலராக மட்டும் தான் ஆட்கள் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஓப்பன் பீட்டா யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதோட வார்ப் சார்ஜ் பற்றி நம்ம பேசணும். ஸோ வார்ப் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டைமில் வந்து 45 to 50 minutes வரைக்கும் சார்ஜ் ஏறிச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 35 to 40 minutes சார்ஜ் ஏறிடுது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இது ஒரு 6 month ரிவ்யூ தான். நான் டெய்லி யூசேஜுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபோன் வாங்குறது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாப் சார்ஜரோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் இப்போ அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா டக்குன்னு உடனே சார்ஜ் ஆயிரும். சேம் இதே மாதிரி இது ஆப்டிமைஸ் சார்ஜ் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ பேசியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா கார்டில் நான் கொடுக்குறேன், வீடியோ வேணால் நீங்கள் பாருங்கள். அது ஆப்டிமைஸ் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியோட சார்ஜ் பற்றி நம்ம பார்க்கணும். ஸோ பேட்டரியோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஆண்ட்ராய்ட் 10 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ ஆண்ட்ராய்ட் 11 இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் அதிகமான ப்ரௌசர் அதாவது ப்ரௌசரோ இல்லை வேறு எதுவும் பெரிய பெரிய லெவலில் கேம் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பேட்டரி பேக்கப் ஆண்ட்ராய்ட் 10 ஆண்ட்ராய்ட் 11 எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. பக்காமல் நீங்கள் ஆப்டிமைஸ் சார்ஜரை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் ஒரு வீடியோ தனியாகவே மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் ஆப்டிமைஸ் சார்ஜர்னா என்னன்றது உங்களுக்கு கிளியராகவே புரியும். பட் ஆனால் ஆண்ட்ராய்ட் 11 தான் அது கரெக்டாக கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். சேம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஸ்லோ மோஷன் வந்து ஒரு மாதிரி கோடு கூட வந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட கோடு இஷ்யூ எதுவுமே இல்லவே இல்லை. மேபி ஆண்ட்ராய்ட் 11 அப்டேட்டுக்கு அப்புறம் அது சுத்தமாக இல்லவே இல்லை. அதேமாதிரி 10.5.10 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு. சேம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவோட வீடியோ பற்றி பார்க்கலாம். ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னிருந்த விட இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் அந்த பிளாக் கலர் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரீயவோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பிளாக் கலரில் தெரியுது. இது வந்து ஆண்ட்ராய்ட் 10 இல்லை. ஸோ ஆண்ட்ராய்ட் 11 மட்டும்தான் இருக்குது. பட் ஆனால் அது ஒரு பெரிய இஷ்யூவாக இல்லை. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ரொம்ப சூப்பராகவே ஃபோன் தான். இப்போ நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் கன்க்ளூஷன் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு நெட்ஒர்க் இஷ்யூ ஒரு பெரிய இஷ்யூவாக இல்லை. இன்கேஸ் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விளையாடும் போது ஒரு இஷ்யூவாக இல்லைனா நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன் வாங்கலாம். மற்றபடி இந்த ஃபோனில் ஒரு எந்த ஒரு குறையுமே நம்ம சொல்லிக்க முடியாது. ஃபோன் ரொம்ப 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 சூப்பரான ஃபோன் தான். சேம் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா டின் டிஷ்யூ இருக்குது. பட் ஆனால் டின் டிஷ்யூ ரொம்ப பெருசாலாம் தெரியல. இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்குற எந்த யூனிட்லையுமே டின் டிஷ்யூ வரவே இல்லை. ஸ்டார்டிங்கில் வாங்கின டிவைஸில் மட்டும்தான் டின் டிஷ்யூ இருந்துச்சு. இப்போ நம்ம ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸோ இதோட ப்ராப்ளத்தெல்லாம் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சேம் உங்களுக்கு வந்து ஒரு டின்ட் இஷ்யூ வந்து ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. நெட்ஒர்க் இஷ்யூவில் சின்ன சின்ன இதுதான் இஷ்யூவாக இருக்குது. ஃப்ரீ ஃபயர் விளையாடும் மட்டும் தான் அந்த நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கும். ஆனால் லேட்டஸ்ட் யூனிட்டில் அதுவுமே இல்லை. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லைனா தாராளமாக அந்த ஃபோன் வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒன் ப்ளஸ் சம்மந்தம் போடுற எல்லா வீடியோமே கண்டினியூஸாக வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.